ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏதோ நெக்கு சேனல். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, நாங்க எப்படி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்றோம், இன்னைக்கு டே ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையிலேயே செம்ம வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரியான வெயில். சரி, போட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு கடைக்கடன் செடிக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு போயிட்டு வேலையை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேலை இருக்கு இன்னைக்கு, பாப்பா எப்படி சீக்கிரம். தண்ணி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு ஆரம்பிச்சு போயிடுச்சு. சரியான வெயில் அடிச்சிருக்கோம் காலையிலேயே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எங்கள் மாடியில் வந்து அம்மா சூப்பர் சூப்பராக செடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி பாருங்கள். இது வந்து அழகாக இருக்குது பாருங்க. வாவ், இதெல்லாம் பார்க்க நீங்கள் தான் தோட்டம்னு நினச்சிக்காதீங்க, இது ஒரு மாடி தான். ஆனால் உங்களுக்கு பார்க்க தோட்டம் மாதிரியே தெரியும். செம்பருத்தி, இது கனகா மரம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். நம்மளால பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சுட்டு ஸ்நாக்ஸும் செய்ய முடியாது. நான் இன்னைக்கு வந்து பால் கொழக்கட்டை தான் செய்யலான்னு இருக்கேன். ஸோ கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்காக இப்போ எல்லாமே ரெடிமேடாகவே கிடைக்குது, சீடை தட்டை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்ய சாமிக்கு படைக்கிறதுக்கு எல்லாமே செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யற காஸ்ட்லி ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு பதிலாக வாங்கியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கும் எங்க வீட்டுல வந்து ஆள் கிடையாது. கொஞ்சமா தான் நான் தான் சாப்பிடணும், எல்லாமே ஏற்கனவே சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா இருக்கேன். ஸோ சாமிக்கு படைக்கிறதுக்காக நான் கடையிலே வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சீடை தட்டை, இது வந்து வெள்ளை சீடை, அப்புறம் பாத்தீங்கன்னா எள்ளு உருண்டை. பால் கொழக்கட்டை செய்யறதுக்காக நான் கொழக்கட்டை மாவு வாங்கியிருக்கேன். அப்புறம் சாமிக்கு கிருஷ்ணருக்காக ஃபேவரேட் வெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சர்க்கரை, நெய், கற்பூரம், தோசை மாவு, அப்புறம் ரவா லட்டு. கிருஷ்ணருக்கு ஃபேவரேட் ரவா லட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன், இந்த மாதிரி தனித்தனியா வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு பாக்கிறதுக்கு குட்டியா அழகா இருக்கு. இவருக்கு ஒரு மூணு வாங்கிட்டேன், நீங்க மூணு பேருக்கு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடறதுக்காக. குட்டி குட்டியா இருக்கு பாருங்க குலாப் ஜாமுன், கியூட்டா. சரி வாங்கிட்டேன் சாம்பிராணி. ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் சமையல் பண்ணணும். சரி வாங்க, இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் ரெடி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மனிஷாக்கு இன்னைக்கு லீவு, ஸோ அவளுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் கேட்டா மீல் மேக்கர் போட்டு. ஸோ அதை தான் நான் அடுத்ததாக ரெடி பண்ண போறேன். வாங்க நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ண போறோம். ஸோ வாங்க சீக்கிரமா பண்ணிடலாம், டைம் வேற ஆயிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மீல் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக்கெட்டு, சரிங்களா. வாங்க எப்படி செய்யலான்னு, ஒரு குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. மெயினா அடுப்ப பத்த வச்சுக்கோங்க. சரி எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாசனை பொருட்கள் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், எல்லாமே போட்டுக்கோங்க. பொரியட்டும்.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம். வெறும் மிளகா தூள் நல்லா வதங்கட்டும். வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல்லா வதங்க வேண்டாம், கொஞ்சமா வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கொஞ்சம் வெறும் மிளகா தூள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா இல்ல, ஆக்சுவலி பச்சை மிளகா தான் போடணும். என்கிட்ட பச்சை மிளகா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் வந்து இந்த காரம் மிளகா தூள் போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலா இருந்தா கூட நீங்க போட்டுக்கலாம். வீட்டு அரிசி தான் இன்னைக்கு நான் பண்றேன். சோ பாருங்க, ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டு பேர் தான் சாப்பிட போறோம், அதனால ஒரு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அது போட்டுட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டிருக்கேன். சோ இப்போ அடுத்தது அடுத்த ஒரு கிளாஸ் ஊத்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தேங்காய் பால். மொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப மூணு கிளாஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ், ஏன்னா இது வந்து சாப்பாட்டு அரிசி, வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக நான் பாத்தீங்கன்னா மூணு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபாஸ்டா பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆயிட்டே மெதுவாலாம் பண்ணணும்ல, டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம். உப்பு பாத்துக்கோங்க. இந்த டைம்ல இன்னும் கூட கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. உப்பு கொஞ்சம் கூடுதலா வர மாதிரி, கறிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். உப்பு பாத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கரெக்டா இருக்கு. இப்ப வந்து நெய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். வெந்து வரும்போது இந்த நெய் வாசனையோட சூப்பரா இருக்கும். சோ நெய் விட்டுக்கலாம், கலந்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு இப்ப மூணு விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூணு விசிலுக்கு அப்புறமா ஓபன் பண்ணலாம், ரெடி ஆயிரும். மணிஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? என் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு எவ்வளவு அழகா கிருஷ்ணர் வரைஞ்சிருக்கா பாருங்களேன், குட்டி கிருஷ்ணர். அது என்ன வெண்ணெய் ஊட்டிட்டு இருக்கா? வெண்ணெய் சாப்பிட்ட அப்படியே ஒழுகுது கிருஷ்ணருக்கு. இன்னும் கலர் முடிக்கலையா? சரி, ஓகே ஓகே. சரி வரியா, பிரிஞ்சி செஞ்சிடலாம். பிரிஞ்சில தேங்காய் பால் சாதம். ஃப்ரெண்ட்ஸ், மூணு விசில் வந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு சூப்பரா. நான் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியுங்களா, என் பொண்ணு வந்து நல்லா குழஞ்ச மாதிரி இருந்தாலும் சாப்பிடுவா. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சாப்பிடுவா. ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துச்சு. சரி ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். வரைஞ்சிட்டியா? காட்டு. வாவ், குட்டி கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கே. நைஸ், வெரி நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க சாப்பிட போறோம். இங்க பாருங்க, சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்றேன்.
சூடா இருக்கு. வேற லெவல் இருக்கு. அக்கா சரி நான் அவங்க அம்மா ஒரு வாய் சாப்பிட பாக்குறேன்னு எப்படி இருக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அருமையா இருக்கு, நல்லா டேஸ்ட். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். சரி சாப்பிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பால் புழக்கட்டை தான் பண்ண போறேன் இன்னைக்கு, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். ஸோ எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமா ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கிறேன் நான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சின்னதா அந்த ஒரு கப்ல மாவு எடுத்திருக்கேன், கொழக்கட்டை மாவு. அரிசி மாவு இருந்தா கூட ஓகேதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி கொதிச்சு வரட்டும், கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இங்க பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு. இதுல இருந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த மாவு போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கோங்க. இது கெட்டி ஆயிரும், சூடு ஆற ஆற பாத்தீங்கன்னா கெட்டி ஆயிரும். சோ நம்ம இந்த பால்ஸ் புடிச்சு போடும்போது என்ன ஆகும்னா பால் கொழக்கட்டையில இந்த கொழக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் அதுக்காக தான் இந்த மெத்தட் செய்யறேன். நீங்க பால்ல கொதிக்க விடும்போது இந்த கொழக்கட்டை எல்லாமே குட்டி குட்டியா நீங்க போடுவீங்க இல்லையா, எல்லாமே பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. பாருங்க கரெக்டா அந்த தண்ணியில வந்துச்சு பாத்தீங்களா. இன்னும் இது ஆற ஆற பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணியே இருக்காது, சூப்பரா நமக்கு உருண்டை பிடிக்க வந்துடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு எல்லாத்தையும் நான் கலந்துட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியா பால்ஸ் குடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா மாவு நல்லா ஆயிடுச்சு, நான் உருண்டை குடிச்சிட்டு இருக்கேன் குட்டி குட்டியா. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வெறும் சுடு தண்ணியில போடாம வெறும் தண்ணியில போனீங்கன்னா, பச்சை தண்ணியில போட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சாஃப்டா இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக ரொம்ப கடிக்கவே ஹார்டா இருக்கும், கொழக்கட்டை கடிக்கவே முடியாது, ஹார்டாயிரும். ஸோ இந்த பாருங்க சின்ன சின்னதா போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து உருண்டை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன், இது எல்லாத்தையும் உருண்டை பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நானும் என் பொண்ணும் சேர்ந்து எப்படியோ கொழக்கட்டை உருண்டையை பிடிச்சிட்டோம் ரவுண்ட் ரவுண்டா. இது பாருங்க சரி வாங்க இதை எப்படி பண்ணலான்ட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, நீங்க நான் இந்த பாத்திரத்துல தான் செய்ய போறேன். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். சோ இப்ப இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கொழக்கட்டையை நான் இதுல வைக்கிறேன். இப்ப தண்ணி கொதிச்சுச்சு, வாங்க பாக்கலாம். நல்லா கொதிச்சுச்சு, இப்ப இதுல வச்சிருக்க இந்த கொழக்கட்டையே இதுல போட்டுருவோம். இப்போ மறுபடியும் கொதிக்கணும், மறுபடியும் கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா கொதிச்ச தண்ணியில தான் நீங்க போடணும், இல்லைன்னா எல்லாம் உடஞ்சு வந்துடும், குழப்பழம் ஆயிரும். சோ நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது இந்த பால்ஸ் போட்டுக்கோங்க. என்னடா டபரா செட்ல செய்யறாங்க, பிரியாணி செய்யற டபரா செட்ல செய்யறாங்களே நினைக்காதீங்க. இதை நான் வந்து சேனலுக்காக இப்பதான் புதுசா வாங்கினேன். நான் இது வரைக்கும் இதுல வந்து எதுவுமே சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட்டா செய்யணும்னு சொல்லிட்டு தான் பால் கொழக்கட்டை செய்யறேன். சோ என்னடா நார்மல் செய்யற பாத்திரத்துல போய் செய்யறாங்களே நினைக்காதீங்க, சாமிக்கு செய்யறாங்களேன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட்டா செய்யணுமே சொல்லிட்டு நான் இதை பண்றேன் சரிங்களா. பாருங்க நல்லா கொதிச்சு வருது பாருங்க. சோ இது இப்போ லைட்டா தண்ணி கொதிக்கும் போதே என்ன பண்ணணும்னா, நான் வந்து கொஞ்சமா பால் ஊத்திக்கிறேன். சோ 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன், அதுல ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஊத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து நான் இப்ப ஒரு கால் கிலோ அளவுக்கு சக்கரை போட்டுக்கிறேன். நீங்க வந்து சக்கரை பதிலா வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம். சோ உங்க இஷ்டம், ஸ்வீட் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு சக்கரை வேணுமோ போட்டுக்கோங்க, வெல்லம் வேணும்னா வெல்லம் கூட போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சக்கரையில செய்யறதுனால சக்கரை போட்டுக்கிறேன். எனக்கு சக்கரை செய்ய போட்டாதான் ரொம்ப பிடிக்கும். சோ நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வருது. சோ சக்கரை நம்ம போட்டுட்டோம், நல்லா கொதிச்சு வருது. நீங்க இந்த மாவு வந்து சூடான தண்ணியில வந்து போட்டு நம்ம கலரி இருக்கோம் இல்லையா, அதனால ஆல்ரெடி அது ஒரு பாதி வெந்துட்டு இருக்கும். இப்போ இந்த பால்ல கொதிக்கிறதுனால ஃபுல்லாவே வெந்துடும். இப்ப நான் பாருங்க தேங்காய் பால், ஒரு தேங்காய் அப்படியே முழுசா பால் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இவருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா துருவுன தேங்காய், ஒரு மூணு ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். செம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்க செஞ்சு பாருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதிச்சோடனே நீங்க ஆஃப் பண்ணிருங்க. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு என்னமோ அரிசி மாவு சேர்த்து நான் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கலந்து வச்சிருக்கேன். இப்ப இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கெட்டியாகும். பாருங்க ஃபுல்லா இப்படி தண்ணியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா கெட்டியா வரும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதும், ஏன்னா சூடு ஆற ஆற ரொம்ப திக் ஆயிரும், அப்ப சாப்பிடவே நல்லா இருக்காது. சோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதுதான் பால் கொழுக்கட்டை ரெடி. சோ கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்க வீட்டுல பால் கொழுக்கட்டை ஃபேமஸ், சாரி ஸ்பெஷல் ஃபேமஸ்னு சொல்லிட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப அடுத்ததா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நானே என் பொண்ணும் கிளம்பிட்டு சாமிக்கு பூஜை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆயிருக்கும். அப்படியே குளிச்சுட்டு காலையிலேயே குளிக்கலயே கேட்காதீங்க, காலையில குளிச்சு கிளம்பிட்டோம். இப்ப அகைன் சாமி கும்பிடும்போது மறுபடியும் ஒரு வாட்டி, ஏன்னா ஒரே பாருங்க எப்படி வேறு ஸ்வெட்டிங்கா இருக்கு, பயங்கரமா ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல வந்து அந்த அளவுக்கு கிச்சன்ல காத்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஜன்னல்லாம் அடைச்சிட்டாங்க. சோ அதனால காத்து இல்ல. பாருங்க எப்படி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்க போடுறோம், ஆனா நீங்க வந்து வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மாட்டீங்க. சோ எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா எங்க சேனலுக்கு ஒரு லைக் கமெண்ட் எல்லாம் போட்டுருங்க. சரி நாங்க அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு வந்துடும் சரிங்களா. சாமி கும்பிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டு கிருஷ்ணர் குட்டி பாப்பா எவ்வளவு அழகா, எவ்வளவு அழகா பூவாலே அலங்காரம் பண்ணிருக்கோம் பாருங்க. அப்புறம் இங்க ஒரு கிருஷ்ணர் இருக்காரு. நாங்க வந்து கிருஷ்ணர் செலலாம் வாங்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், செலலாம் வாங்கி கும்பிடுற இது கிடையாது எங்களுக்கு, எங்க பழக்கம் கிடையாது. இது வந்து என்னோட மாமியார் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அழக ஊஞ்சல் ஆடுற கிருஷ்ணர், ஊஞ்சல் ஆடுறது, ஊஞ்சல் ஆடுவார் பாருங்க அழகா. சோ அவரை தான் நாங்க அலங்காரம் பண்ணி இன்னைக்கு பூஜை பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் எல்லா கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கொடுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்
பாத்தீங்களா வீடியோவை? இதுதான் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். அப்புறம் இன்னைக்கு நாள் நாங்க என்னென்ன பண்ணோம்ன்றதையும் உங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுட்டு தூங்கணும், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா ஜாலியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. உங்களுக்கும் ஜாலியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இந்த நல்ல நாளில் நான் நல்லா வேண்டிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே நீங்க நினைச்சபடி எல்லா காரியமும் வெற்றி பெறணும்ன்ட்டு நான் ஆண்டவங்கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஓகே, உங்களை நான் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஏதோ ஒண்ணு இருக்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்புறம் ஆல் செலக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.